இன்னைக்கு இல்லேனாலும் திருப்பதிக்கு நாளைக்கு போய்க்கலாம். ஆனா டாக்டரை இன்னைக்கு மட்டும்தான் மீட் பண்ண முடியும். சொன்னா புரிஞ்சுக்க ப்ளீஸ். சந்தோஷ், நீ மறுபடியும் மாயாவுக்காக திருப்பதி போற பிளானை கேன்சல் பண்றியே, ஏன் இப்படி பண்ற சந்தோஷ்? டிரைவர், வண்டியை வீட்டுக்கு கொடுங்க. சரிங்க சார். என்னாச்சு சந்தோஷ், திருப்பதிக்கு கிளம்பி போனீங்க, இப்ப திடீர்னு வந்து நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல மாயா, உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தபோது ஃபாரின்ல இருந்து ஸ்பெஷல் டாக்டர் யாராவது வந்தா சொல்ல சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். டாக்டர் இப்பதான் கால் பண்ணி ஃபாரின்ல இருந்து ஸ்பெஷல் டாக்டர் வந்திருக்காங்க, ஈவினிங் 4 o'clock அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் திருப்பதிக்கு இன்னொரு நாள் கூட போய்க்கலாம், உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு திரும்ப வந்துட்டேன். நீ எனக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் கொடுத்துட்டே இருக்க சந்தோஷ், எனக்காக திருப்பதி பிளானே கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்க. சரி மாயா, நீ ரெடி ஆயிடு, நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். சந்தோஷ், கோவிலுக்கு போறது நல்ல விஷயம், அதுவும் திருப்பதிக்கு போறது ரொம்ப விசேஷம். அத எனக்காக கேன்சல் பண்ணாத. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு வேணாலும் டாக்டரை திரும்ப பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அமெரிக்காவுக்கு கூட போய் டாக்டரை பாத்துக்கலாம். இதுக்காக திருப்பதி பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணாத சந்தோஷ். நீ அவ்வளோ தூரம் கூட்டிட்டு போய் சாமியை பார்க்காமலே கூட்டிட்டு வந்திருக்க. செல்வியோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீ திருப்பதிக்கு போற, எனக்காக வேண்டிக்க மாட்டியா என்ன? என் உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல சந்தோஷ், இதுக்கு எதுக்கு நான் ஃபாரின் டாக்டர் எல்லாம் போய் பார்க்கணும்? நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல மாயா, உனக்கு உடம்புல எவ்வளோ பெரிய நோய் இருக்குன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. சந்தோஷ், நமக்கு தேவைப்பட்டா அமெரிக்கா கூட போய் பார்க்கலாம், அதுக்கு காசு மட்டும்தான் செலவாகும். ஆனா திருப்பதிக்கு போலனா செல்விக்கு எவ்வளோ பெரிய மன கஷ்டமாகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? தயவு செஞ்சு செல்விக்கு மன கஷ்டத்தை கொடுக்காத சந்தோஷ், இப்பவே கிளம்பி திருப்பதிக்கு போங்க. போ சந்தோஷ். டாடி, அந்தம்மா அழுதுகிட்டே இருக்காங்க, சீக்கிரமா நீங்க வந்து அவங்கள சமாதானப்படுத்துங்க. டாடி வாங்க. டாடி செல்வி, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? வீடு சந்தோஷ், என் கஷ்டத்தை நினைச்சு நான் அழுதுட்டு இருக்கேன். கோயிலுக்கு போகாம திரும்ப வந்தது ஒரு கஷ்டமா? வர வர நிம்மதி இல்லாம போயிடுச்சு. மாயா கிட்ட ஹாஸ்பிட்டல் போனான்னு அவளை கிளம்ப சொன்னேன், ஆனா அவ உன்னை கூட்டிட்டு கோயிலுக்கு போக சொல்றான். நானும் உன்னை கூட்டிட்டு கோயிலுக்கு போலாம் தான் உள்ள வந்தேன், ஆனா நீ இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ அழுதுட்டு இருக்க. மாயா கிட்ட இருக்கிற அந்த விட்டு கொடுக்குற பெருந்தன்மை உன்கிட்டயும் இல்லாம போச்சு. விட்டு கொடுத்தா உனக்கு இவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை சந்தோஷ், அது இவ்வளோ பெருசா ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாத்தியாமா, நம்ம ஒரு ஸ்டெப் இறங்கி வில்லத்தனம் பண்ணா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. என் மூடைய ஸ்பாயில் பண்ணிட்டேன். இது என்ன புது கதையா இருக்கு? டாடி எப்பவுமே மம்மியை தான் திட்டுவாரு, இப்ப என்ன அஞ்சமாவ திட்டுறாரு? அஞ்சலி, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு லீவ் போட்டுடு. அஞ்சலி பாப்பாக்கு சாப்பிட என்ன டிபன் வேணும்? எனக்கு ரவா உப்புமா வேணும்மா. சரி அஞ்சலி, நான் போய் உனக்கு ரெடி பண்றேன். சரிம்மா. ஏய், எதுக்கு குழந்தை தேவையில்லாம ஸ்கூலுக்கு லீவ் போட வச்ச? நீ கிளம்பும் போது அவ வீட்டுல இல்லாம இருந்தாதான் சரியா இருக்கும். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தை கூட நான் இருக்க போற கடைசி நாள் இதுதான். இதுக்கப்புறம் நான் குழந்தைய மறுபடியும் பார்க்க முடியாது, அதனாலதான் அஞ்சலியை லீவ் போட சொன்னேன். ஆமாண்டி,
இதுதான் உங்க ரெண்டு பேருக்குமே கடைசி நாள். மா, உங்க பேக்ல உங்களோட துணி மட்டும் தான்மா எடுத்து வச்சிருக்கீங்க. ஏமா? அம்மா இன்னைக்கு ஊருக்கு போற அஞ்சலி. ஓ, அதனால தான் நீங்க ஸ்கூலுக்கு போகாதேன்னு சொன்னீங்களா? ஏமா திடீர்னு ஊருக்கு போறீங்க? இல்ல அஞ்சலி, ஒரு முக்கியமான வேலை. நான் போயிட்டு ஒரு ரெண்டு நாள்ல திரும்பி வந்துடுவேன். அது வரைக்கும் டாடியும் மம்மியும் உன்னை பத்திரமா பாத்துக்குவாங்க. என்ன இந்த பிசாசு போற வழியும் கேள்வி மேல கேள்வி கேட்டு போக விடாம பண்ணிடும் போல இருக்கு. தலைவர் கால் பண்றாரு. அஞ்சலி, அது வரைக்கும் நீ யாருக்குமே தொல்லை கொடுக்க கூடாது. சரிம்மா. தலைவரே. சொல்லு, என்னாச்சு? தலைவரே, இன்னைக்கு தீபாவையும் அஞ்சலியையும் நான் வெளியே கூட்டிட்டு போறேன். சரி. அவங்க ரெண்டு பேரையும் கொல்ல நான் பயங்கரமான திட்டம் வச்சிருக்கேன். என்னோட திட்டப்படி அவங்க ரெண்டு பேரும் இனிமே வீடே திரும்ப மாட்டாங்க. அப்படியா? ஆமா தலைவரே, இன்னியோட அவங்க கதை முடிஞ்சது. அதுக்கப்புறமா நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன். மறுபடியும் ஏதாவது கதையை சொல்லி என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். இல்ல தலைவரே, நான் நிஜமா தான் சொல்றேன். அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் கரெக்டா பண்ணிட்டேன். அதனால தான் இவ்வளவு உறுதியா சொல்றேன். சரி, குழந்தை கதை முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ணு. ஆ சரி. அதுக்கு முன்னாடி நான் முடிச்சிருவேன்னு சொல்லி கதை விட்டுட்டு இருந்த, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி தலைவரே, நான் விஷயத்தை முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி, போன வை. தீபா, எனக்கு பசிக்குது, எனக்கும் சேர்த்து சமைச்சிரு. என்ன வாசனை கமகமான்னு வருது? ஓ, கடைசி நாளுங்கிறதுனால குழந்தைக்கு ரொம்ப ஸ்பெஷலா சமைக்கிறியோ? சரி சரி, நடத்து நடத்து. என்ன தேவி, சாப்பிடாம இதை யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. அம்மா, ரவா உப்புமா சூப்பரா இருக்குமா? அஞ்சலி, நீ போய் கை கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. சரிம்மா. நாகராஜா, நாகராஜா, நீதான் இனிமே அஞ்சலிய பத்திரமா பாத்துக்கணும். நான் போறேன் நாகராஜா. அப்படிலாம் இல்ல அஞ்சலி, நான் வர வரைக்கும் நாகராஜனை உனக்கு துணையா இருக்க சொல்றேன், அவ்வளவுதான். நாகராஜா, அஞ்சலிய பத்திரமா பாத்துக்கோ. நாகராஜா, அனகொண்டாவே வந்தாலும் நான் அசால்ட்டா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நீ என்ன இந்த பாம்ப காட்டி மிரட்ட பாக்குறியா? Thank you.
அம்மா ஊருக்கு போயிட்டு ரெண்டு நாள்ல திரும்பி வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வந்துருவேன்டா. நீங்க என்ன மட்டும் இங்கேயே விட்டுட்டு போறீங்களேம்மா? இல்லடா சின்ன, உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, அதான் நீ இங்கேயே விட்டுட்டு போறேன். வீட்டில் டாடி பாட்டி ஆண்டி எல்லாரும் உன்னை நல்லபடியா பாத்துக்குவாங்க. ரெண்டே நாள்ல என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே வந்துடுற அஞ்சலி. ரெண்டு நாள் இல்லடி, ரெண்டு ஜென்மம் எடுத்தாலும் இனிமே நீங்க சந்திக்கவே முடியாது. இதுதான் உங்களோட கடைசி சந்திப்பு. அஞ்சலி, நீ ஒழுங்கா படிக்கணும், வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும், இது வேணும் அது வேணும்னு சொல்லி அடெல்லாம் பிடிக்க கூடாது. நீ நல்ல பொண்ணா, பாட்டி அப்பா ஆண்டி சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கணும். சரிங்கம்மா. அது ஒண்ணில்ல அஞ்சலி, இங்க வந்ததுல இருந்து உன்னை நான் பிரிஞ்சதே இல்லையா, அதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ அத நினைச்சு அழல அஞ்சலி. உன்னை நான் எப்படியும் கொல்ல போறேன், அவளால இனிமே உன்னை காப்பாத்த முடியாதுல்ல, அதான் அத நினைச்சு அழறா. மா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்கம்மா, ரெண்டே நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பேம்மா. நீங்க போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுங்க. தேவி, ஊருக்கு போய் அங்க இருக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இங்க அஞ்சலிய நீதான் பத்திரமா பாத்துக்கணும். தீபா, இதை விட எனக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்க போது சொல்லு. பாப்பாவ பத்திரமா பாத்துக்க வேண்டியது மட்டும்தான் என்னோட வேலை. என்னடி என்ன மனசுக்குள்ளேயே திட்டுறியா? திட்டு திட்டு, உன்னால அதை மட்டும் தானே பண்ண முடியும். மா, நீங்க எந்த ஊருக்குமா போறீங்க? கோயம்புத்தூர்க்குடா. நீங்க திரும்ப வரும்போது எனக்கு விளையாட பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வரீங்களா? நிச்சயமா வாங்கிட்டு வரேன்டா. தேவி, இங்க பக்கத்துல ஒரு மலை கோயில் இருக்கு, அங்க எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடவா? ஊருக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, இப்ப போய் கோயிலுக்கு போகணுங்கிற? இல்ல தேவி, ஒரு முக்கியமான வேண்டுதல், நான் போயிட்டு வந்துடுறேனே. என்ன இவ இப்ப போய் கோயிலுக்கு போகணும்னு சொல்றா? நம்ம பிளான் தெரிஞ்சு இவ வேற ஏதாவது பிளான் பண்றாளோ? ரொம்ப முக்கியமானது தேவி, ஒரு 10 நிமிஷம் தான், நான் போயிட்டு வந்துடுறேனே. இவ எப்படியும் சாக போறா, சாக போறவளோட கடைசி ஆசைய நிறைவேற்றி வைப்போமே. இவ கோயிலுக்கு போய் பெருசா என்னத்தை வேண்டிக்க போறா? இந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே வேண்டிக்க போறா? அந்த வேண்டுதல் எப்படியும் நிறைவேற போறதில்ல, அது ஏன் இவளுக்கு புரிய மாட்டேங்குது? என்ன, கோயிலுக்கு போய் அஞ்சலியை காப்பாத்துன்னு வேண்டிக்க போறியா? இனிமே அந்த சாமியை நினைச்சாலும் அஞ்சலியை காப்பாற்ற முடியாது. சரி, போயிட்டு போலாம். இங்கதானே கொஞ்சம் நிறுத்தமா? ஒருவேளை தப்பிச்சு போயிட்டா என்ன பண்றது? தீபா, நீ இங்கே ரஞ்சலி. தீபா இரு, நானும் கூட வரேன். அம்மா, நானும் வரேம்மா. வேணா அஞ்சலி, பயங்கரமா வெயில் அடிக்குது, உன்னால மலையெல்லாம் ஏற முடியாது, உன்னை நானும் தூக்கிட்டுலாம் ஏற முடியாது, அதனால நீ இங்கே ரஞ்சலி. டிரைவர் அண்ணன், கொஞ்சம் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆ சரி மேடம், நான் பாத்துக்கிறேன். தீபா, கோவில் எங்க இருக்கு? கொஞ்சம் உள்ள நடக்கணும். சரி மா. ஏ மாயா, என்னடி நீயும் சந்தோஷம் ஒன்னா இருக்கிற போட்டோவை இங்க மாட்ற? நான் என்ன புதுசாவா மாட்டறேன்? ஏற்கனவே நாங்க எடுத்துக்கிட்ட போட்டோவை தான மாட்டறேன், நீ எதுக்கு தேவையில்லாம அதிர்ச்சி ஆகுற? இல்லடி, சந்தோஷ் இத பார்த்தா பயங்கரமா கத்துவான்டி. சந்தோஷ் இந்த போட்டோவை பார்த்தா எதுவும் சொல்ல மாட்டான்,
அவன் இப்ப ஏன் பக்கம் அதுக்கு இல்லடி மா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஏன் அபசகுணமாவே பேசிட்டு இருக்க ஒழுங்கா வாயை மூடிட்டு போய் உன் வேலையை மட்டும் பாரு மாயா நான் ஏன் சொல்றேன் புரிஞ்சுக்கோடி சந்தோஷ் இப்பெல்லாம் உன் மேல அன்பாவும் அக்கறையாவும் தானே நடந்துக்கிறான் ஆனா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணா அவன் திருப்பியும் பழைய மாதிரி மாறிடுவான்டி நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் மா மரியாதை இங்க இருந்து போயிடு தேவையில்லாம நீ என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத என் வாழ்க்கையை மறைச்சு மறைச்சு வாழ்ந்துட்டு இருந்ததுனால தான் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன் ஆனா அவ கொஞ்ச நாள்ல வாழ்ந்த அந்த வாழ்க்கைய பெருமையா நினைச்சிட்டு இருக்கா நான் சந்தோஷ் கூட வாழ்ந்த அந்த 5 வருஷம் யாருக்குமே தெரியல அது எல்லாருக்குமே தெரியணும்னு தான் அந்த போட்டோவே நாங்க மாட்டிருக்கேன் என்ன தேவையில்லாம வெறுப்பேத்திட்டு இருக்காத செல்வி இது என்னடி அநியாயமா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிற போட்டோவை இங்க மாட்டி வச்சிருக்கா இதுல என்னமா அநியாயம் இருக்கு அவளும் சந்தோஷோட பொண்டாட்டி தானே இத்தனை வருஷமா அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஞாபகார்த்தமா இந்த போட்டோவை மாட்டிட்டு இருக்கா அதையும் உன் கண்ணு உறுத்துது என்ன செல்வி இப்படி பேசுற அவ பகிரங்கமா போட்டோ கொண்டு வந்து ஹால்ல மாட்டி வச்சிருக்கா அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் மா தேவையில்லாம நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்காத நீ உன் வேலையை மட்டும் பாரு போ உள்ள போ போமா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஏ மாயா போட்டோவை மாற்றதுதான் மாற்ற ஒரு நல்ல நேரமா பார்த்து மாட்டி இருக்கலாம்ல இப்படி எமகண்டத்துல போய் மாட்டி இருக்க லூசு 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 எப்ப பார்த்தாலும் ராவு கால எமகண்டோட அவசகுணமாவே பேசிட்டு இருக்க உள்ள போ அதுக்கு ஏண்டி கொட்றேன் இந்த கொட்டாம வேற என்ன பண்ணுவாங்க போ எங்க போற இங்க வா என்ன பாத்தும் பார்க்காத மாதிரி போற இங்க போட்டோ மாட்டிருக்கல இதுல நாங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு போ நல்லா இருக்கா சொல்லு நல்லா இருக்கு இப்ப புரியதா செல்வி என்னோட மரியாதை எவ்வளவு உயரத்துல இருக்கு உன்னோட மரியாதை எப்படி கீழே போயிடுச்சுன்னு எதுக்கு மாயா இப்ப தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டு இருக்க நீயே உன்னோட போட்டோவை உயர்த்தல மாட்டிக்கிட்டா உன்னோட மரியாதை உயர்ந்ததா அர்த்தமா ஆமா நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் உச்சத்துல தாண்டி இருக்கேன் எல்லாமே எனக்கு சாதகமா தான் நடக்குது இப்ப எதுக்கு சிரிக்கிற நீ என்ன வேணா பண்ணிக்கோ அதையே நீ என்னோட கம்பேர் பண்ணி பாக்குற ஏய் போட்டியே உனக்கும் எனக்கும் தாண்டி உன் கூட கம்பேர் பண்ணி பார்க்காம பக்கத்து வீட்டு பொண்ணோடய கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் எனக்கு எப்பவுமே நீ தாண்டி எதிரி உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறது தாண்டி என்னோட முதல் வேலையே வேணா இன்னொரு போட்டி வச்சுக்கலாமா இந்த போட்டோ இங்க இருக்கிறத சந்தோஷ் பார்த்துட்டு டென்ஷன் ஆவானா இல்ல அமைதியா போயிடுவானா நான் சொல்றேன் அவன் இந்த போட்டோவை பார்த்துட்டு டென்ஷன் ஆகவே மாட்டான் என்ன பெட்டு ஏய் நான் உன்னதான் கேக்குறேன் நீ இப்படி எதுவுமே பேசாம இருக்க என்ன நடக்குதுன்னு உன்னால யூகிக்க முடியல இனிமே அதாண்டி உன்னோட நிலைமை இன்னும் போக போக வலு இழந்து போக போகுது ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டே இருப்பேன் உனக்கு என்ன பார்க்க பார்க்க பொறாமையா இருக்கும் எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்லமாயா நீ செய்யறத நீ நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்க ஆனா அது ரொம்ப தப்பு ஓ உன்னால பேச முடியாததுக்கு இப்படி ஒரு காரணம் சொல்ற நல்லா இருக்கு செல்வி நல்லாவே பேச கத்துக்கிட்ட சந்தோஷ் என்ன வெளியில போலான்னு கூப்பிட்டதும் நான் பெருந்தன்மையா உன்னை கூட்டிக்கிட்டு திருப்பதிக்கு போக சொன்னது சந்தோஷ் என்ன பத்தி நல்லபடியா நினைக்கணும்ன்றதுக்காக தாண்டி இனிமே என்னென்ன செஞ்சா சந்தோஷோட மனசு மாறுமோ அது எல்லாமே நான் செய்வேன் சந்தோஷ் என் பக்கம் நான் சாய்ப்பேன்டி ஏய் என்னடி மறுபடியும் சிரிக்கிற இல்ல நான் கூட நீ நல்ல எண்ணத்துல தான் என்ன திருப்பதிக்கு போக சொன்னேன்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் எனக்கே புரியுது உன்னோட கெட்ட எண்ணம் நான் எப்பவுமே உன் விஷயத்துல நல்லவளாவே இருக்க மாட்டேன் செல்வி அதுவும் போட்டின்னு வந்தா யாராவது ஒருத்தவங்க தான் ஜெயிக்க முடியும் அது நீயா இல்ல நானான்னு பாத்துடுவோம்